வந்தவாசி அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்த மழை வெள்ளம். கயிறு கட்டி பாலத்தை கடக்கும் 6 கிராம மக்கள். மான்டிஸ் புயல் மழையால் மரக்காணம் அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. ஆத்திக்குப்பம் வண்டிப்பாளையம் கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மான்டிஸ் புயலால் மாமல்லபுரத்தை விட சென்னையில் அதிக மரங்கள் முறிந்து விழுந்தன. 350 மேற்பட்ட இடங்களில் முறிந்த மரங்கள் உடனுக்குடன் அகற்றம். மிக கனமழை பெய்தும் செம்மஞ்சேரியில் தண்ணீர் தேங்கவில்லை. திட்டமிட்டு கால்வாய் அமைக்கப்பட்டதால் பாதிப்பு தவிர்ப்பு. அரசின் நடவடிக்கைக்கு குடியிருப்பு வாசிகள் பாராட்டு. புயல் பாதித்த இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். புயல் பாதிப்பில் சிறப்பாக செயல்பட்ட 25,000 ஊழியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. சேத விவர கணக்கெடுப்பிற்கு பின் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என உறுதி. புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைக்கு பாராட்டு குவிகிறது. போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பாராட்டு. ஏழு கண் மதகு கால்வாய் மூடப்பட்டதால் திருமழிசை சிப்காட் தொழிற்பேட்டையில் புகுந்தது தண்ணீர். தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் நடவடிக்கையே காரணம் என்று மக்கள் புகார். காசிமேடு துறைமுகத்தில் பலத்த காற்றால் 100 படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதம். படகுகள் சேதம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. ஆரணியில் 50,000 மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. அரக்கோணம் அருகே 3 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. 100 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.